Hello, friends. And the war on the Vinayagar Chaturthi on the day. So, Vinayagar Pathi or video parlante start panna. So, idhu varaikum potadilla. So, Vinayagar Ganeshan apna yaarnu paakalam. So, the standard avladala namakku theriyum da Ganeshan na yaar mudhal kadavul first la avara வழிபடணும், விநாயகன் கணங்களின் அதிபதி கணபதினு சொல்லுவாங்க. நிறைய அது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தை. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டா நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியது. ஸோ கணபதினா யார், கணேஷா அப்படின்னா யார், அது வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். கொஞ்சம் குயிக்கா சொல்லி முடிக்க பார்ப்பேன். ஸோ ரொம்ப டீட்டெயில்டா உள்ள போகாம ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல எப்படி தொடங்கலாம், சிவன்ல இருந்து தொடங்கலாம். இந்த கணேஷா இல்லைன்னா விநாயகருடைய பிறப்பு எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். முதல்ல அந்த கதையில பல புராணங்கள் இருக்குது. ஆனா பிரம்ம வைவர்த்த புராணம் அதுல வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, பார்வதியோட உடம்புல இருந்து ஃபார்ம் ஆனது கணேஷா. ஃபார்ம் ஆகி அந்த கணேஷா வந்து பார்வதிக்கு காவல் இருக்கிறாரு. சிவபெருமான் வரும்போது அவரை உள்ள விடல, யாரு, விநாயகர். அதனால கணேஷாவுடைய தலைய சிவன் கட் பண்றாரு. விஷ்ணு என்ன பண்றாருன்னா, எங்கேயோ போய் ஒரு யானைக்க தலையடிச்சு வந்து கணேசனுக்கு ஃபிட் பண்றாரு. ஸோ அதனாலதான் இந்த பாடியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இதுக்கு கூடல அந்த யானை கதைனி வரும்போதே இன்னொரு கதையும் உண்டு. முன்னாடி இந்திரனை வச்சு வரும். இந்திரனுக்கு வந்து ஐராவதம்னு ஒரு யானை உண்டு, ஒயிட் எலிஃபன்ட், வெள்ள யானை. அந்த அதுல போயிட்டு இருக்கும்போது துர்வாச முனி ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, ஒரு மாலையை கொடுப்பாரு. இந்திரன் வந்து அந்த மாலையை வாங்கி யானைக்கு கழுத்துல போடுவாரு. யானை வந்து அந்த மாலையை எடுத்து, அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாலை, அதை வந்து யானை வந்து காலில் போட்டு மிதிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் யானையை விட்டுட்டு போயிடும், இந்திரன் போயிடுவாரு. இதெல்லாம் கதைகள், சரியா? இப்போ இந்த கதை, இது கதை தான், அது சும்மா வேலை வெட்டி இல்லாம யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி கதை எழுதிட்டு இருக்கோம் அதுதானே. ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். அது சில சினிமா பாக்குறோம், உருப்படாத சினிமாவா இருந்தாலும் அந்த டைரக்டரோ இல்லைன்னா அவரு வந்து ஏதாவது ஒரு கதையை வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு அப்படித்தானே. அது என்ன உள்ள ஒரு கதை இருக்கும், அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஒரு கதை இருக்கும். ஸோ இந்த கதைகள்ல என்னவாக்கம் இருக்குது, அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கணும். இதுல இருந்து கணேஷா ஓகே, ப்ராக்டிக்கலா இப்படி யோசிச்சு பார்ப்போம். ப்ராக்டிக்கலா இப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, கணேஷா மாதிரியே பிறக்குது, என்ன சொல்லுவோம், ஆஹா கணேசனே எனக்கு குழந்தையா வந்து பிறந்துட்டாரு அப்படியே சொல்லி சந்தோஷப்படுவோமா, விடுவோமா? இல்ல என்ன சொல்லுவோம், ஐயோ என் குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம். முதல்ல பிராக்டிக்கலா இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியதை உண்டா? முதல்ல யானைக்கு தலையும் வச்சு மனுஷ உடம்பு வச்சு முடியாது. அது கிளினிக்கலி ஆர் மெடிக்கலி இது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். அப்படின்னா இந்த கதையில ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்னா. சோ நான் ஒரு என்னோட லாஜிக்கை நான் சொல்றேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. அது வாஸ்து பார்க்கணும், சும்மா நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு போகாதுங்க, வாஸ்து பாருங்க. அதுல நான் சொல்லக்கூடிய லாஜிக்கோ ஒத்து வருதாங்கிறது. ஸோ இந்திரன் அந்த கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்திரன்னா யாரு, இந்திரியங்களை இந்திரியங்களின் தலைவன் இந்திரன், சரியா? இந்திரியம்னா என்னது, நம்முடைய புலன்கள். ஐந்து புலன்கள் இருக்குது. இந்த ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது
மனம், அது வந்து இந்திரன். சரியா, புலன்களை கட்டுப்படுத்துவது மனம், இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது இந்திரன். லாஜிக் புரியுது இல்லையா? இந்த மைண்டுக கிட்ட ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷனுக்கு ஐந்து புலன்கள் இருக்குது. அந்த ஐந்து புலன்களையும் அவனுடைய மனம் கட்டுப்படுத்தும். துர்வாசர் வந்து ஒரு மாலையை கொடுக்கிறாரு. துரு அந்த பேர்லயே இருக்குது, துர்வாச முனிவர்னு சொல்லுவாங்க. துர்வாசம்னா என்னது? கெட்ட நாற்றம் தானே. இது வந்து அது எது எதை குறிக்குதுன்னா, முன்னாடி உள்ள கர்மா கர்ம வினைகள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதுல முன்னாடி உள்ளதுல இருந்து உள்ள ஒரு ஏதோ ஒண்ணு நமக்கு வருது, மாலை மாதிரி. ஒரு நல்ல விஷயமோ ஏதோ ஒண்ணு, பழைய கர்மாஸ்ல இருந்துன்னு வச்சுக்கலாமே. அந்த மாலையை வாங்கி இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, அதை இந்த புலன்களுக்கு கிட்ட கொடுக்கு. புலன்கள் என்ன பண்ணும்? சின்ன பின்னமாயிடும். புலன்கள்லாம் என்ன? கண்ணு மூக்கு காது இதெல்லாம். இந்த கண்ணு மூக்கு காது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆத்துமாக்கு சொந்தமானது கிடையாது. சரியா, இந்த உடம்புக்கு சொந்தமானது. ஒரு மனுஷன் இறக்கும் போது இந்த புலன்கள் போயிடும், அப்படித்தானே? பாடி போயிடும். இந்த புலன்கள் என்னாகும், என்ன நடக்கும்? கண்ணு மூக்கு நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், இதெல்லாம் போயிடும். இந்த பாடிக்கே கூட இந்த பாடி இல்லைன்னா அதை என்ன சொல்றது, யூஸ் பண்ண முடியாது, அப்படித்தானே? சோ இப்ப துர்வாசர் கொடுக்கக்கூடியத இந்த இந்திரன் புலன்களுக்கு கையில நல்ல விஷயங்களை கொடுத்தாச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த புலன்கள் மொத்தமா அதை அழிச்சிரும். சரியா, அந்த துர்வாசன் நல்ல கர்மா வந்தது, முன்னாடி இருந்ததை கொண்டு வந்து கொடுத்தாரு, இது அழிஞ்சு போச்சு. சோ இந்த புலன்களை இந்த மாதிரி போய் இந்திரனும் வந்து ராஜ்யத்தை விட்டு எல்லாம் போயிடுவாங்க, யானையும் ஓடி போயிடும். சோ இது வந்து ஒரு கதை, அத ஒரு சைடுல வச்சுக்கோங்க. இப்போ பார்வதிக்கு ஒரு குழந்தை, பார்வதியே அவங்க பாடியில இருந்து உண்டாக்குறாங்க. பார்வதிக்கு குழந்தைனா அது சிவனுடைய குழந்தையும் இருக்கணும், அப்படித்தானே? சிவனோட ஒய்ஃப் பார்வதி. சோ பார்வதிக்கு குழந்தைனா அது சிவனுக்கு குழந்தையும் தான். பார்வதிக்கு பாடியில இருந்து ஃபார்ம் ஆகுது, சிவன் வந்து நீ யாருன்னு கேக்குறாரு. சோ சிவனுக்கு தெரியல. சரியா, தெரியாததுனால வெட்டிடுறாரு. இது வந்து ஒரு இது வந்து ஒரு வெர்ஷன் ஆஃப் த கதை. இன்னொரு வெர்ஷன் ஆஃப் த கதையில வந்து சனி பகவான் சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து பார்வதி வந்து குழந்தை பிறந்திருக்கும், விநாயகர் பிறந்திருப்பாரு, சனி பகவானை கூப்பிட்டு நீ இந்த குழந்தைய பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப இவரு சொல்லுவாரு, இல்ல நான் பார்க்க மாட்டேன், குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லுவாரு. அப்போ பார்வதி சொல்லுவாங்க, இல்ல நீங்க பாருங்கன்னு சொல்லுவாரு. பார்க்கும்போது தலை துண்டா போயிடும். சனி பகவானுக்கு எஃபெக்ட்னால இந்த குழந்தைக்க கழுத்து போயிடும். சோ அந்த டைம்ல விஷ்ணு வந்து என்ன பண்றாரு, போய் ஒரு யானைக்கு கழுத்தை கொண்டு வந்து பிக்ஸ் பண்றாங்க. இதுதான் விநாயகர். சரி, சோ இப்போ இந்த ரெண்டு கதையும், இந்த யானை முதல்ல ஒன்று சொன்னோம் இல்லையா, இந்த சிவபெருமான கதையிலையா, இந்த பார்வதிக கதையில நம்ம பார்க்கலாம். முதல்ல ஜென்ரலா சிவன் வந்து கான்சியஸ்னஸ், சக்திங்கிறது யாரு? இந்த போதத்துக்கு கூடால, இல்லைன்னா அந்த கான்சியஸ்னஸ் நம்ம இருக்குது இல்லையா, அதுக்கு கூடால அட்டாச் ஆகி இருக்கிறது. ஆனா இந்த உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிறதும் இந்த சக்தி. சரியா, சிவனுக்கு கூட உள்ளதுதான் சக்தி. இந்த சக்தியை வச்சுதான் இந்த உலகம் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் தியரி, இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க, இது இதுதான் தியரின்ட்டு. ஆனா வந்து இப்ப நம்ம இந்த புராணல உள்ள கதையாகும் என்ன, அதுல உள்ள என்ன மீனிங்னு பார்க்க போறோம். சோ சிவன் சக்தி, சிவன் எதுலையுமே இன்வால்வ்டு கிடையாது, அவர் வந்து கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்க கூடிய ஒரு டைப். இந்த சக்தி தான் இது எல்லாத்தையும், இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சக்தி அதை வச்சு உருவாக்குது. எதை வச்சு உருவாக்குது? அதுலதான் அந்த விஷ்ணுனி ஒரு கான்செப்டே வருது, மாயை. அந்த மாயை வச்சுதான் இது எல்லாமே நடக்குது. சரியா, இப்போ உபனிஷாத்லயே என்ன சொல்றாங்க, ஒன்ஸ் செல்ஃப் இஸ்
பிரம்மா, விஷ்ணு, சிவா, ருத்ரா. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளல இருக்கக்கூடிய செல்ஃப்னு சொல்லுவாங்க, செல்ஃப்னா ஆத்மன். அந்த ஆத்மன் தான் எல்லாமே. ஒன்ஸ் செல்ஃப் இஸ் எவ்ரிதிங். இது இல்லை, இங்க நம்ம பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது எல்லாமே அந்த செல்ஃப் தான். அந்த செல்ஃபை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உபனிஷாதில் சொல்றாங்க. ஸோ அதை ஒரு சைடில் லாஜிக்கில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கதையை பார்க்கலாம். சக்தியோட பாடியிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. சிவனுக்கு இதுவும் சிவனுக்கு தெரியாது, சக்தியோட பாடியிலிருந்து ஃபார்ம் ஆகுது. சிவன் வந்து தலையை வெட்டுறாரு, விஷ்ணு போய் ஒரு யானைக்கு தலையை கொண்டு வர்றாரு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன என்ன வைக்கலாம்னா, நம்மளுடைய பாடி இருக்குது இல்லையா, ஹியூமன் பாடி, இந்த பாடி அதே லாஜிக்ல தான் உண்டாகும். எப்படி உண்டாகும், சிவன் ஒரு சைட்ல இருக்கிறாரு, இந்த பாடி வந்து இந்த உலகத்திலிருந்து உருவாகக்கூடியது, மண்ணிலிருந்து வரும் இந்த பாடி, மண்ணுக்கே திரும்ப போயிடும். சரியா, இந்த இது இந்த பாடி, இந்த பாடிக்கு உள்ளால நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், சின்ன நம்ம பாடி சின்னதா இருக்கும் தானே, அந்த சின்ன பாடிக்கு உள்ளால நமக்கு வந்து மைண்ட் வருது, புலன்கள் வருது, இது அது எல்லாம் வருது அப்படித்தானே. இது எல்லாமே சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஃபார்ம் ஆகும் போதே இதெல்லாம் வந்து உள்ள 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 வந்து சேரும் அப்படித்தான. அது இந்த திருமந்திரத்துல அழகா எழுதியிருப்பாங்க, கரு உற்பத்தின்னு ஒரு சாப்டரே வரும். அதுல என்ன, கற்பத்து கேவல மாயால் கிளை கூட்ட அந்த மாதிரி அது ஒரு 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 நிறைய வேர்சஸ் எழுதியிருப்பார் திருமூலர். அது எதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த உள்ள கரு உற்பத்தி நடக்கும்போது அந்த ஆத்மா இருக்குது இல்லையா, அந்த ஆத்மா உள்ள மூழ்கி இருக்கும். ஒரு தூரியா நிலையிலயோ ஏதோ ஒரு ஒரு போதம் இல்லாம அப்படி இருக்கும். அந்த நிலையில இருந்து மாயா வந்து இதுக்கு போதத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஆசைகள் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரு எட்டு விதமான என்ன சொல்றது, அந்த எட்டு விதமான ஆசைகள், ஆசை ஒண்ணு மாயாக்க கூடல் அசோசியேட் ஆன ஒரு என்ன சொல்றது, மாயாவோட சபார்டினேட்ஸ் சொல்லிக்கலாம், மாயா மாயாவை பேஸ் பண்ணி வரக்கூடிய பிரச்சனைகள் அது என்னங்கிறது நம்ம அடுத்தது உள்ள டீட்டெயில்ட போகும்போது பார்க்கலாம். இது எல்லாமே சின்ன வயசுல சின்ன குழந்தையா இருக்கும்போது அது வந்து உள்ள எல்லாம் வருது. இது எங்க இருந்து வருது, எங்கேயாவது இருந்தாதான் அது உள்ள வர முடியும் அப்படித்தானே. அதே இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போகின்ற எட்டும் புகின்ற பத்தெட்டும் மூழ்கின்ற முத்தனும் ஒன்பது வாயுதலும் நாகமும் எட்டுடன் நாலு புறவியும் பாகன் விடானென்று பண்டிமாமே. அதாவது இந்த பாடியில சட்டில் பாடின்னு ஒன்று சொல்லுவாங்க உள்ள, இது வந்து பிசிக்கல் பாடி. சட்டில் பாடின்னா நமக்கு பாடிக்கு உள்ளால இருக்கக்கூடிய என்ன ஒரு பாடின்னு வச்சுக்கோங்க, அது இந்த பாடி இறக்கும் போது அந்த சட்டில் பாடி பிரிஞ்சு போயிடும். அதுலதான் இந்த என்ன சொல்றது, இந்த எட்டு எட்டு நான் சொன்னா ஒரு நம்பர், அந்த எட்டு அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க, அந்த எட்டும் போயிடும். அது அதுக்கு அடுத்தது என்ன சொல்றது, உள்ள வரக்கூடிய தத்துவாஸ் அது எல்லாமே உள்ள வருது. இது எல்லாத்திலையுமே புருஷா அந்த ஆத்மன் சொன்னாலே அது வந்து அதுல மூழ்கி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குண்டலினி அது இது அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு சக்தி, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பேக் பண்ணி கடவுள் வந்து ஒரு குழந்தையாட்டு உருவாக்கி விடுறாரு. இதான் அதுல உள்ள மீனிங். இப்போ இது வந்து சித்தாந்தம், ஒரு குழந்தை எப்படி உருவாகுதுங்கிற உள்ள சித்தாந்தம். இனி கணேசருக்கு கதையை பார்ப்போம். அங்க என்ன நடக்குது, தலைய வெட்டியாச்சு, எங்க இருந்தோ ஒரு தலைய கொண்டு வந்து வைக்கிறாங்க யானைக்கு தர.
இப்போ அந்த ரெண்டு கதையையும் லிங்க் பண்ணி அப்படியே பார்க்கும். ஐராவதம் சொன்னோம் என்ன நடக்குதுன்னா, சக்தின்னு சொல்றது இந்த என்ன சொல்றது யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இது எல்லாமே சக்தி. ஏன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்துல தான் இருக்குது, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்துல இருக்குது, எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதாவது யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடியது இந்த பாடியை ரெப்ரசன்ட் என்ன சொல்றது அதே மாதிரி தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த பாடி இதுல சக்தி எல்லாம் இருக்குது இல்லையா, சக்தி வந்து இந்த பாடியை மண்ணுல இருந்து உருவாக்குறாங்க. உருவாக்கும் போது இது முன்னாடி நம்ம என்னதெல்லாம் கர்மாஸ் பண்ணியிருந்தோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு உடம்புல இருந்து போன எல்லாமே திருப்பி உள்ள கொண்டு வர்றாங்க. தத்துவாசன்னு சொல்லலாம், அது பல ஆங்கிள் நம்ம அதை சொல்லிக்கலாம். நம்ம பாடியில இருந்து என்னதெல்லாம் பிரிஞ்சு போதோ இறக்கும்போது அது எல்லாமே இன்னொரு பாடி சின்ன குழந்தைக்கு பாடிக்கு உள்ளால அது வந்து அடையுது. அதைத்தான் நம்ம வந்து அந்த யானையோட தலைய கொண்டு வந்து, இந்த யானைன்னா புலன்கள், அந்த புலன்கள் எப்படி அட்டாச் ஆகுது முன்னாடி உள்ள ஒரு யானை அந்த யானைக்கு தலைய கொண்டு வந்து இந்த சின்ன குழந்தைக்கு இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்ப அந்த புலன்கள் அது இது எல்லாமே செட் ஆகியாச்சு. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் மனுஷன். இப்போ ஒரு விநாயகரை நான் வந்து டக்குனி ஒரு மனுஷ லெவலுக்கு கொண்டு வந்து முடிச்சிட்டேன். அது நான் யாருக்கு மேல கோபம்லாம் கிடையாது, அவங்கள தரக்குறைவா பேசணும் அதுவும் ஐடியா கிடையாது. இப்போ அப்படி பார்க்கும்போது அதனாலதான் இந்த பாடி பாடி நான் சொல்றேன் இல்லையா, இதுதான் முதல் கடவுள். அதான் விநாயகர் இல்லாம வேற எதையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாடி இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த பாடி உயிர் வாழ்றது சாப்பாடு, சரியா? இந்த சாப்பாடுனாலதான் என்ன சாப்பாட்டு பிரியாணி எல்லாம் சொல்லி விநாயகரை சொல்லுவாங்க, பானைகள் தோனைன்றெல்லாம் பாட்டெல்லாம் உண்டு உண்டு. ஸோ அதனாலதான் இந்த விநாயகரை அந்த மாதிரி ஆங்கிள் வந்து சித்தரிச்சிருப்பாங்க. இப்போ இதுவளத்தையும் சொல்லியாச்சு. இப்ப விநாயகர் என்னெல்லாம் பண்ணாரு, எதனால நான் வந்து விநாயகரை ஒரு மனுஷனுக்கு கூடால சொல்றேன்னா, இந்த கிருஷ்ணர் விஷ்ணு அவங்க எல்லாம் வந்து அவதாரங்கள் எடுப்பாங்க. ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு ரீசனுக்காக இருக்கும். நரகாசுரனை கொல்றதுக்கு யாரு யாரோ ஒரு கடவுள் வருவாங்க, இல்ல மகிஷாசுரனை கொல்றதுக்கு தேவி வருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் உண்டு இல்லையா. அதே மாதிரி விநாயகர் எட்டு அவதாரங்கள் உண்டு. அந்த எட்டு அவதாரங்கள் வந்து ஒவ்வொரு ஆளை கொள்றதுக்கு அப்படித்தானே இருக்கும், அதுதான் அவதாரம். சோ அதை வச்சு விநாயகருக்கு பல 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 பேரும் உண்டு. சோ அதுல வக்ரதுண்டா, ஏகதந்தா, மகோதரா, கஜானனா, நம்போதரா, விகடா, விக்னராஜா, தும்ரவர்ணா, இப்படி எல்லாம் கேட்டதுன்னா நம்ம ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவுதானே ஏதோ ஒரு பேர் மாதிரி இருக்கு. இதெல்லாம் சும்மா அப்படி விட்டுட்டு போயாச்சுன்னா, ஓ வக்ரதுண்டாய நமக, ஏகதந்தாய நமக அப்படின்னு சொல்லியாச்சு, சிம்பிள். அப்படின்னா என்னதுன்னே தெரிய வேண்டாம், அப்படித்தானா. ஒவ்வொன்றுக்கும் மீனிங் உண்டு, சரியா? அது நான் சொல்ற திருப்பவும் சொல்றோம், உள்ள போய் படிங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு டேர்ம் உண்டு ஹிந்துவிசத்துல, ஏன்னா அரிஷ்டம் அரிஷ்ட் அரிஷத் வர்காஸ். அரிஷத் வர்காஸ்னா என்னன்னு பாருங்க. அது என்ன என்னன்னா, காமா, குரோதா, லோபா, மோகா, மதா, மத்சரியா, ஆறு. அதாவது இந்த ஆறும் என்னதுன்னா, ஒரு மனுஷனுடைய மைண்டுக்கு எதிரிகள். என்னதுன்னா காமா, காமான்னா என்னது, காமா லஸ்ட், காமன்னா காமம், அவ்வளவுதான் தமிழ்ல உள்ள காமம். குரோதம் கோபம், லோபா லோபானா என்ன சொல்றது, கிரீடு, கிரீடுனா பேராசை. மோகா, மோகம்னா என்னது, மோகம் கொண்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அட்டாச்மெண்ட். பாசம்னா
சாதா பாசம், இந்த சாதா அட்டாச்மெண்ட் கிடையாது, அது மோகம். அது தமிழ்லயே அது மோகம் தான். மதம், மதம்னா என்னது? மதம்னா இந்த ஹிந்து மதம் அந்த மதம் கிடையாது. ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருக்குதுன்னா சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு மதம் பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த மதம். அதாவது அது என்னவா லாஜிக்கா இருக்கட்டும், உள்ள போயாச்சுன்னா அது கோபம் கிடையாது. ஒரு ஐடியா உள்ள போயாச்சுன்னா அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வெறி பிடிச்சவன் இருப்பான். அந்த அந்த மதம் மத் சரியா, அது என்ன ஜலசி பொறாமைப்பட்டு. இது இவ்வளவும் அரிஷ் என அரிஷத் பர்காஸ் இதுக்கு பேர் சரியா ஹிந்துசத்துல. இது இவ்வளவும் ஒரு மனுஷனுக்கு மனுஷனுடைய மைண்ட் மனசு இருக்குது இல்லையா, அதோட எதிரிகள். இது இவ்வளவு இல்ல இருந்தாச்சு, இல்லாம இருந்தாச்சுன்னா அவன் பெரிய புண்ணியவாளான் இருந்திருப்பான். இது ஆறும் அதுக்கு கூடால மமக்காரா அகங்காரா. அகங்காரான என்னது? நான் என்ற போதம். மமக்காரான என்னுடைய என்ற போதம் சரியா. இந்த ஆறும் பிளஸ் இந்த மமக்காரா பிளஸ் இந்த அகங்காரா, இந்த எட்டும் சேர்ந்து ஒரு மனுஷனை வந்து என்ன பண்ணுதுன்னா கடவுள் வேற மனிதன் வேற என்று பிரிப்பது இந்த எட்டும் சரியா. அதாவது இந்த எட்டும் இல்லைன்னா ஜீவனும் சிவனும் ஒன்று அப்படின்னு உணர்வோம். இந்த எட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனாலதான் சிவன் அங்க நான் இங்க. இது வந்து ஃபண்டமெண்டல். இது எல்லா சித்தாந்த புக்கிலையும் இல்லைன்னா எல்லா எல்லா என்ன சொல்றது எல்லா மதத்திலையும் சொல்லக்கூடியதுதான். இது புதுசா இதுல ஒண்ணுமே இல்லை. சோ இப்ப இந்த மனிதனுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆறு ஆறு பிரச்சனைகளையும் அது இந்த திருமூலர் என்ன சொல்லுவார்னா ஆணவ மாயா கண் கர்மா கர்மம்னு சொல்லுவாங்க. ஆணவம் ஆணவத்துல அந்த அகங்காரா அது, மாயான்னா இந்த மாயினான வரக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாத்தையும் ஒரு குரூப்பா பண்ணியிருப்பாரு. கர்மா கர்ம வினைகள் அதுல இருந்து வரக்கூடியது. சோ அவர் வேற ஆங்கிள் சொல்லியிருப்பாரு. சோ மொத்தத்துல பார்த்தோம்னா இந்த எட்டு தான் கான்செப்ட். இந்த எட்டும் மனுஷனுக்கு உடம்புக்குள்ளதான் இருக்குது, வெளியில கிடையாது. இந்த மனிதனுடைய உடம்புக்கு உள்ளால இருக்கக்கூடிய இந்த எட்டையும் அழிக்கிறதுக்கு ஒவ்வொரு அவதாரமா சொல்லியிருப்பாங்க. யாரு? விநாயகர். விநாயகர் வந்து இது ஒவ்வொன்றையும் அழிப்பாரு. அதாவது வக்கர துண்டா, அவர் வந்து அழிச்ச அசுரர்கள் பேரு மத்சர் அசுர் அசுரா, அதான் மத்சரியா. இந்த பொறாமைய ஜலசிய வந்து அழிச்சது வந்து வக்கர துண்டா. ஏக தந்தா, அவர் வந்து மதாசுரனை அழித்தது, மதம் அதை வந்து அழிக்கணும் அதுன்னு சொல்லக்கூடியது. மகோதரா, அவர் வந்து மோகாசுரனை அழித்தது. இதெல்லாம் நான் சும்மா கதையா சொல்லல, இது வந்து உண்மையான அசுரனுங்க பேராகும், நீங்க தேடி பாருங்க. திருப்பியும் சொல்றேன் சரியா. கஜானானா கஜனானா லோபாசுரனை அழித்தது. லோபாசுரன்னா என்னது? கிரீட். லம்போதரா குரோதாசுரன், குரோத அசுரன். குரோதாசுரன் அங்க மேல இல்லை, இங்க உள்ள இருக்கக்கூடிய குரோதாசுரன். விகடா காமாசுரன், காமத்தை அழித்தது. விக்னராஜா, இது நல்லா இருக்கும். விக்னராஜா யார் அழிச்சாருன்னா பார்வதியுடைய சிரிப்புல இருந்து தோன்றிய ஒரு ஆளுக்கு பேரு மாமா. மாமா சரியா, மாமானே இங்கிலீஷ்ல இருக்குது, அது மாமா கிடையாது. அது வந்து மமக்காரான்னு நான் சொன்னது இல்லையா, அகம்காரா மமக்காரா. மமக்காரான என்னுடைய அந்த மாதிரி ஒரு எண்ணம், என்னுடைய வீடு, என்னுடைய இப்ப நான் ஒரு பெரிய பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நிறைய இருக்கு, இதெல்லாம் எனக்குள்ளது அப்படின்னா ஒரு பெருமையா நான் சொல்லுவேன். இது என்னுடைய எனக்கு சார்ந்தது, என்னை சார்ந்தது அந்த எண்ணம் இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் அந்த மமான்னு சொல்லக்கூடியது. அந்த அந்த அசுரனுக்கு பேர் மம அசுரா, யாரு? விக்னராஜா வந்து அழிச்சது. தும்ரவர்ணா, அதான் வந்து கடைசி அவதாரம் கணேசன் கணபதிக்கு. அகங்கார் அசுரா,
அகங்காரம் நான் என்ற போதம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு மனுஷனும், அந்த சின்ன நான், சின்ன நான்னா இந்த உடம்புக்குள்ளால மட்டும்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்குள்ளால இருக்குது இல்லையா, நான் அந்த நானை அழித்தது. அந்த நானை அழிக்கும் போது நானும் சிவனும் ஒன்று, அந்த இது நமக்கு தெரியும். சோ கணபதினா யாரு, கணபதினா ஒரு மனுஷ உடலை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு இந்து ஃபிகர். அதனாலதான் களிமண்ல கணபதிய பண்ணி பிறக்கிறாரு, அப்படி ஊர்வலம்லாம் அப்படி உலகம்லாம் சுத்துறாரு, சுத்திட்டு கடைசியில கொண்டு போய் கடல்ல கரைச்சு விட்டுருவாங்க. இந்த பாடிக்கு நிலைமையும் அதே தான். சுப்பிரமணிய ஓகே அது அப்புறம் சொல்லிக்கலாம். சோ இதுதான் இதுல உள்ள லாஜிக். நீங்க அந்த டெக்ஸ்ட் எடுத்து பாருங்க இது வந்து எந்த அளவு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அடுத்த செஷன்ல அடுத்த வீடியோ பாருங்க.